கோபத்தை பிரயோகப்படுத்தும் போது, தம்முடைய கோபத்தை அவர் வெளிப்படுத்தும் போது, அந்த கோபத்தை ஆற்றிக்கொள்வதற்காக அவருடைய கரங்களில் இருக்கிற ஆயுதங்கள். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய சினத்தின் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அவருடைய கோபத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் பராக்கிரமசாலிகளை எல்லாம் அழைத்திருக்கிறேன். வாங்க, என் கோபம் வருது, என்னுடைய கோபத்தை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பராக்கிரமசாலிகளை எல்லாம் அழைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கோபத்தை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று, கடைசி நாளிலே வெளிப்பட போகிற அவருடைய கோபம். இன்னொன்று, அனுதின வாழ்க்கையிலே தினமும் வெளிப்பட போகிற, இல்லாவிட்டால் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அவருடைய கோபம். திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய கோபத்தை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று, கடைசி நாளிலே அவருடைய கோபம் வெளிப்பட போகிறது, அத்தோடு அவருடைய கோபம் நிறைவடைகிறது, அதற்கு பின்பு அவர் கோபப்பட போவது இல்லை. ஒன்று. இன்னொன்று, அனுதின வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அவருடைய கோபம். முதலாவது, கடைசி நாளிலே வெளிப்பட போகிற கோபத்தை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு, அனுதின வாழ்க்கையிலே வெளிப்பட போகிற, வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அவருடைய கோபத்தை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின பொதுவான நிருபம் 2வது அதிகாரத்தை உங்களுடைய வேதத்திலே நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 6வது வசனம் 5-6. உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்ளுகிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். நன்றாய் கவனியுங்கள், அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி. கவனிக்கணும், அந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். உன் மன கடினத்திற்கு, மன கடினம்னா என்ன, எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் மனசுக்குள்ள என்ன செய்யாது, போகாது. எவ்வளவு சொன்னாலும் விட்டு கொடுக்க மாட்டோம். எத்தனை செய்தி, எத்தனை ஊழியக்காரர்கள் வந்தாலும் நம்ம மனம் திரும்ப மாட்டோம். இருதயம் கடினமாகவே இருக்கும். ஆமா, இவங்களுக்கு வேற வேலை இல்லை. அவர் இப்படித்தான் பேசுவார், அவருக்கு வேற வேலை இல்லை. ஓ, எங்க பாஸ்டரா அவர் இப்படித்தான் பேசுவார், அவருக்கு வேற என்ன தெரியும், அவர் அப்படித்தான் திட்டுவார். இப்படி சொல்றோம் இல்லையா, மன கடினம். நம்முடைய மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாள். அங்க ஒரு நாளை குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அது தேவனுடைய நீதியுள்ள கோபாக்கினை வெளிப்படும், நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படுகிற கோபாக்கினையின் நாள் என்று சொல்லி, அதற்காக நீ கோபாக்கினையை இன்னும் மேலே மேலே நீ குவித்து கொள்ளுகிறாயே என்று அங்க பவுல் எழுதுகிறார். எழுதிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பலன் அளிப்பார். அது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு மனுஷன் பூமியில சொத்து சேர்க்கிறானோ, எப்படி ஒரு மனுஷன் பூமியில ஆஸ்தியை சேர்க்கிறானோ, அதே போல சில மனிதர்கள் பூமியில தேவனுடைய கோபத்தை சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்க மேல தேவனுடைய கோபம் வந்து குவிஞ்சிட்டே இருக்குதான், மேல மேல தேவ கோபம் குவிஞ்சிட்டே இருக்குதான். அந்த கோபம் எப்போ வெளிப்படும் அப்படின்னு சொன்னா, அதற்காக ஒரு நாளை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அது தேவனுடைய கோபாக்கினையின் நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாள் எந்த நாள் தெரியுமா, நியாய தீர்ப்பின் நாள். அன்றைக்குதான் தேவனுடைய உக்கிர கோபம் அவன் மேல இறங்கி அவனை கோபத்தோடு பிடித்து அவனை நரகத்திலே தள்ளுகிறார். அக்கினியும் கந்தகமும் எரிந்து கொண்டிருக்கிற கடல் என்று அழைக்கப்படுகிற நரகத்தில் அந்த மனிதனை தள்ளுகிறார். எந்த மனிதன் கோபாக்கினையை தன்மேல் குவித்துக் கொள்ளுகிறான் தெரியுமா, இந்த 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஐயோ, இந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமோ அப்படின்னு யோசிக்க தோணுது. அந்த வசனம், ஃபர்ஸ்ட் வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே. நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை அப்படின்னு தான் எழுதிட்டே வர்றார்.
அப்போ ஆண்டவருடைய கோபம் யார் மேல அதிகமா குவிஞ்சிட்டே இருக்கு தெரியுமா? யாரெல்லாம் இன்னொருத்தங்க குற்றப்படுத்துறாங்களோ. ஒரு மனுஷனை குற்றவாளி குற்றவாளி தப்பு தப்பு குற்றம் 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 குற்றம்னு யாரெல்லாம் குற்றப்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தங்கள் மேல் தேவனுடைய கோபத்தை குவித்து கொண்டிருக்கிறார்கள். யாரையாகிலும் நம்ம குற்றப்படுத்தினா நம்ம மேல என்ன வரும்? தேவ அதனாலதான் இயேசு சொல்லும் போது அழகாக சொன்னார், உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ முதலாவது எடுத்து போட வகைப்பார். மற்றவன் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பார்ப்பது என்ன? மற்றவன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்ப்பது என்ன? நேற்று ஒரு அருமையான தம்பியோடு பேசிட்டு இருக்கும் போது ஒரு சில விஷயத்த பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். என்ன சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, என்னைக்குமே அடுத்தவங்களை பார்க்கும்போது தான் நமக்கு பொறாமை வருது, நமக்கு பிரச்சனை வருது, எல்லாமே வருது. அடுத்தவங்களை பார்க்காத வரைக்கும் நமக்கு எந்த இஷ்யூமே கிடையாது, எந்த இஷ்யூமே கிடையாது. அவரவர்கள் அவரவர்களுடைய வாழ்க்கையை மாத்திரம் பார்த்து, அவர்களுடைய வேலை என்ன என்பதை மட்டும் பார்த்து பூமியில வாழ்ந்துட்டாங்கன்னா ஷுவரா கட்டாயமா பரலோகம் போய் சேர்ந்துடலாம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? தேவையில்லாத மொத்த பிரச்சனையும் எப்போ வரும் தெரியுமா? அடுத்தவங்களை பார்க்கும் போது தான். அடுத்தவங்களை பார்க்கும் போது தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? நம்முடைய வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்களேன். சின்ன வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, ஒரு பிள்ளைக்கு ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோடனே, முதல்ல அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோடனே அந்த பிள்ளை வந்து என்ன செய்யணும்? அக்கா ட்ரெஸ்ஸை காட்டுங்க, அக்கா ட்ரெஸ்ஸை காட்டுங்க. அக்கா ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே என்னை விட அவளுக்கு நல்லா இருக்க, எனக்கு 500 ரூபாய், அக்காவுக்கு 700 ரூபாய் ஆச்சே, அக்காவுக்கு ட்ரெஸ்ஸே எடுக்கல உனக்கு மட்டும்தான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா ஓகே சந்தோஷம். ஓகே, நமக்கு 400 ரூபாய் இருந்தாலும் சந்தோஷம், 300 ரூபாய் இருந்தாலும் சந்தோஷம். சொத்து பிரிக்கும் போது பாருங்களேன், முதல்ல ஒரு பையனுக்கு சொத்து பிரித்து கையில் கொடுத்துட்டு அவர் அமைதியாக இருப்பார். அவர் கண்ணெல்லாம் எது மேலே இருக்கும்னா, அடுத்தது நம்ம தம்பிக்காவது அண்ணனுக்காவது என்ன கொடுக்குறாங்க நீ பார்க்கலாம். கரெக்டாக இல்லை? ஆ, எங்கள் வீட்டில் சொத்து பிரிக்கலை, நான் நிறைய பார்க்குறேன், அதை சொல்கிறேன். அண்ணனுக்காவது தம்பிக்காவது என்ன கொடுக்குறாங்க நீ பார்க்கலாம். நீ அண்ணனுக்கு தம்பிக்கு கொடுக்கும் போது ஒரு 1.5 அடி யாருக்காவது ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா அப்பந்தான் பிரச்சனை வரும். இயேசு ஒரு ஓமை சொன்னார், ஒரு மனுஷன் இருந்தா நாம் திராட்சை தோட்டத்தை வைத்து கொண்டு அந்த தோட்டத்தில் வேலை இருந்திருக்கிறது, 12 மணிக்கு வெளியே போய் சந்தை வீதியில் நிற்கிற ஒரு சிலரை அழைத்து உனக்கு 1 ரூபாய் சம்பளம் தரேன், நீ என் தோட்டத்தில் வந்து வேலை செய் என்று சொன்னார். உடனே அவர்கள் வேலை செய்தார்கள். பார்த்தா வேலை நிறைய இருக்கு, ஆட்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க. உடனே அவர் திரும்ப என்ன செய்கிறார்? திரும்ப அந்த எஜமான் சந்தை வீதி வெளிக்கு போகிறான். வெளிக்கு போயிட்டு சொல்றாரு, எப்ப இன்னும் என் திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்கு, 3 மணிக்கு நீங்களும் வாங்க, உங்களுக்கும் நான் நியாயமானபடி கூலி தருவேன். அவர்களும் வந்து வேலை செய்தாங்க. இன்னும் வேலை நிறைய இருக்குது, ஆனா ஆள் கம்மியா இருக்கிறாங்க. 5 மணிக்கு வெளியே போகிறான். 5 மணிக்கு போயிட்டு கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க வேலை இல்லாம. அவங்கள பார்த்து சொல்றான் எஜமான், எப்ப தோட்டத்துக்கு வாங்கப்பா, உனக்கும் வேலை தரேன், நியாயமானபடி நான் சம்பளம் தரேன் வா. அவங்களும் வர்றாங்க. 12 மணிக்கு போனவங்க 6 மணி வரைக்கும் வேலை செய்தாங்க. 3 மணிக்கு போனவங்க 6 மணி வரைக்கும் வேலை செய்தாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு போனவங்க 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சாங்க. யார் ரொம்ப அதிகமான நேரம் வேலை செஞ்சிருக்கிறா? 12 மணிக்கு போனவங்க. யார் ரொம்ப கம்மியான நேரம் வேலை செஞ்சிருக்கிறா? 5 மணிக்கு போனவங்க. இப்போ எஜமான் சம்பளம் கொடுக்கறதுக்கு டேபிள் போட்டு உட்கார்ந்துட்டாரு, வேலைக்காரங்க எல்லாம் நிக்கிறாங்க, இவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, 5 மணிக்கு வந்தவங்க எல்லாம் வாங்க அப்படின்னு. உடனே 5 மணிக்கு வந்தவங்க எல்லாம் வராங்க, எல்லாருக்கும் டிராவை திறந்து 1 ரூபாய் 1 ரூபாய் எடுத்து சம்பளம் கொடுக்குறாரு. அவங்க 1 ரூபாய் வாங்கிட்டு ஜாலியா போறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்தோடனே 12 மணிக்கு வந்தவங்க மனசுல யோசிக்கிறாங்க, ஹா, 1 மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கே 1 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டாரு, நம்ம 12 மணிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், அப்ப நமக்கு எவ்வளவு தருவாரு, எக்ஸ்ட்ரா தருவாரு அப்படின்னு இவங்க யோசித்துட்டே இருந்தாங்க. இவங்க டேன் வருது, சரி 12 மணிக்கு வந்தவங்க வாங்க கூப்பிட்டாரு எஜமான். உடனே 12 மணிக்கு வந்தவங்க வந்தாங்க. வந்த உடனே இவங்க 1 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு அவங்களுக்கு. அதை பார்த்த உடனே அவங்க மூஞ்சி சின்னதாயிடுச்சு. அவங்க சொன்னாங்களா எஜமானை பார்த்து, என்ன சொன்னாங்க? ஐயா, 1 மணி நேரம் வேலை செஞ்சான், அவனுக்கும் 1 ரூபாய் கொடுத்துட்டு, 12 மணிலேருந்து வேலை செஞ்சேன், எனக்கும் 1 ரூபாய் கொடுத்தீரே, எவ்வளோ வெயிலில் நான் கஷ்டப்பட்டேன், அப்போ என் உழைப்பும் அவன் உழைப்பும் ஒன்னா, ரெண்டுமே ஈக்குவல் ஆக்கிட்டீரே, எப்படி அப்படின்னு கேட்குறான். அப்போ எஜமான் என்ன கேட்டான்னா,
நான் உனைய 12 மணிக்கு வேலை கூப்பிடும் போது உனக்கு சம்பளம் எவ்வளவு சொன்னேன் கேக்கல? எவ்வளவு சொன்னேன்? 1 ரூபாய் சம்பளம் சொன்னேன். உனக்கு நான் பேசின சம்பளத்தை கொடுத்துட்டேனா? கொடுத்துட்டீங்க. உன் வேலையை பார்த்துட்டு போ. உனக்கு பேசின சம்பளத்தை கொடுத்துட்டேன், அதே போல பிந்தி வந்த இவனுக்கும் கொடுக்கறது என் இஷ்டம். என்னுடையவைகளை என்னுடைய இஷ்டத்தின்படி செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. உனக்கு பேசினது என்ன? நீ ஏன் அடுத்தவனை பார்க்கற? அடுத்தவனை பார்க்காத. உன் வேலை என்ன? உன் கூலி என்ன? உன் காரியம் என்ன? அதை பாரு. இந்த வசனம் சொல்லுது, அடுத்தவனை குற்றவாளியாக தீர்க்கிறவனே. அப்ப என்னைக்காவது நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்த ஆரம்பிச்சாச்சுன்னா, வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கோபாக்கினை நாளுக்கென்று நாம் தேவ கோபத்தை நம்மேல் சுமத்தி கொள்ளுகிறோம். அது உடனே வெளிப்படாது. அந்த கோபம் மேலே பில்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. மேலே மேலே கோபம் சேர்ந்துக்கிட்டே போகுது. நியாய தீர்ப்பு நாள் வரும்போது அன்றைக்கு தான் தேவன் அந்த கோபத்தை நம்மேலே தீர்த்து கொள்ளுகிறார். ஐயா, நான் சர்ச்சுக்கு தானே போயிருந்தேன், நான் மீட்டிங் தானே போயிருந்தேன், நான் பிரசங்கெல்லாம் பண்ணனே, நான் பாட்டுலாம் பாடினே, நான் மீட்டிங்லாம் நடத்தின, எல்லாம் செஞ்சனே ஐயா, லட்ச லட்சமாக ஊழியத்துக்கு காணிக்க கொடுத்தனே ஐயா. ஓகே, என்னாலே உருவாக்கப்பட்ட மனிதன், பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களும் என்னுடையவர்கள். அது எந்த மதமாய் இருந்தாலும் சரி, எந்த இனமாய் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் என்னுடையவர்கள். அவர்களுக்கு நான் எஜமானாய் இருக்கிறேன். என்னாலே உருவாக்கப்பட்ட என்னுடைய ஜனங்களை குற்றவாளியாக தீர்ப்பதற்கு நீ யார்? நான் அவர்களுக்கு மனம் திரும்புதலை கொடுக்கவில்லை, எனவே அவன் மனம் திரும்பவில்லை. இவர்களுக்கு மனம் திரும்புதல், உனக்கு மனம் திரும்புதலை கொடுத்தேன். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுகிற அந்த உணர்வுள்ள ஆவியை உனக்கு கொடுத்தேன், எனவே நீ அறிந்திருக்கிறாய். அவனுக்கு கொடுக்கவில்லை, எனவே அவன் அறிந்திருக்கவில்லை. அவனை குற்றவாளியாக நீ தீர்க்கிறாயோ என்று கடைசி நாளிலே ஒரு கேள்வி நமக்கு நேராக வரப்போகிறது. இது கடைசி நாளிலே வெளிப்பட போகிற தேவ கோபம். தேவ கோபம், அந்த நாளுக்காக நீ தேவனுடைய கோபத்தை நீ குவித்துக் கொள்ளுகிறாயே என்று பவுல் எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 6:16 வெளிப்படுத்தின விசேஷம் 6:16 வாசிக்க கேட்கலாம். பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். இது கடைசி நாளிலே இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே இந்த காரியம் சம்பவிக்க போகிறது. அந்த நாளிலே அநேகர் கதறுவார்களாம், மலைகளை பார்த்து குன்றுகளை பார்த்து பேசுவார்களாம். அதற்கு காது இருக்கிறது என்று நினைத்து கொண்டு மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து எங்கள் மேல் விழுந்து ஆட்டுக்குட்டியானவருடைய முகத்திற்கும் அவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவருடைய கோபம் பயங்கரமாய் வெளிப்பட போகிறது. அவருக்கு முன்பாக ஒருவராலும் நிலைநிற்க முடியாது. எனவே அவருடைய கோபத்திற்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து எங்கள் மேல் விழுந்து அவருடைய முகத்திற்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று அநேகர் சொல்லுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 2 வசனங்களும் கடைசி நாளிலே வெளிப்பட போகிற இயேசு கிறிஸ்துவினுடைய கோபத்தின் அடையாளங்கள். இல்லாவிட்டால் கடைசி நாளிலே வெளிப்பட போகிற தேவ கோபம், இது கடைசி நாளிலே வெளிப்பட போகிறது. ஆனால் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே தேவனுடைய கோபம் பல விதங்களிலே வெளிப்படுகிறது. இவைகளை வேதம் நமக்கு அடையாளம் காண்பிக்கிறது. நான் உங்களுக்கு முன்னமே சொன்னது போல, தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் வரும்போது அவர் தன்னுடைய ஆயுதங்களை கையிலே எடுக்கிறார். அவர் தம்முடைய ஆயுதங்களை கையிலே எடுத்து தாம் உருவாக்கின மனுமக்கள் மேல் அந்த ஆயுதங்களை அவர் பிரயோகிக்கிறார். அந்த ஆயுதங்களை அவர் யூஸ் பண்ணி தம்முடைய கோபத்தை தீர்த்து கொள்ளுகிறார். இப்படி தேவனுடைய கோபம் வெளிப்படும்படி அவர் பிரயோகிக்கிற முதலாவது ஆயுதம் என்ன? வேதத்தில் தேடி பார்த்தால் அநேக காரியங்களை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். அதிலே குறிப்பிட்ட விதத்திலே வேகமாக சொல்ல வேண்டும், சுருக்கமாக சொல்ல வேண்டும், சில காரியங்களை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அதிலே முதலாவது காரியம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 38:3 வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 38:3, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை,
என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. இந்த சங்கீதத்தை பாடியவர் யார் தெரியுமா? அந்த சங்கீதத்தின் தலைப்பை நீங்கள் பாருங்கள். நினைவு கூறுதலுக்காக தாவீது பாடின லியாஸ்கர் என்னும் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அழைக்கப்பட்ட தாவீது, என்னுடைய சித்தத்தின்படியெல்லாம் அவன் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவான் என்று தேவனாலேயே சாட்சி கொடுக்கப்பட்ட தாவீது, பெரிய தேவனுடைய தீர்க்கன், பல தீர்க்க தரிசனங்களை பாடியவன். இந்த தாவீது சொல்லுகிறார், உமது கோபத்தினால், தேவனுடைய கோபத்தினால் என்னுடைய மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, சௌக்கியம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கொஞ்சம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சம்னா என்னது நல்லா சொல்லுங்க, நம்ம உடம்பு. அப்போ சொல்றாரு தாவீது, சொல்றாரு உம்முடைய கோபத்தினால் என்னுடைய மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மாம்சத்திலே பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான வியாதிகள் உள்ளே வருகிறது. கவனிங்க, தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டான் மனிதன். இந்த சரீரத்தை தேவன் தம்முடைய ஆலயம் என்று வர்ணிக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை அவர் அலங்கரித்து வைக்கிறார். தேவனுடைய ஆலயம் பழுதே இல்லாமல் பிரம்மாண்டமாக இருக்கிறது, வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நானும் யோசித்து பார்த்தேன், நம்முடைய பாடியில உள்ளுக்குள்ள ஒர்க் பண்ற ஒவ்வொரு பார்ட்ஸையும் நீங்க கொஞ்சம் டீப்பா யோசித்து பாருங்களேன். முதலாவது நம்முடைய நரம்பு மண்டலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலங்கள் எல்லாத்தையும் வெளியே எடுத்து எல்லா நரம்பையும் ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணி ஒரு முடிச்சு போட்டு ஒரே லென்த்தா வச்சாச்சுன்னா 90,000 மைல்கள் நீளம் வருகிறதாம். அது 90,000 miles, not kilometer. 90,000 miles, 90,000 kilometer அப்படின்னு நெட்ல படிச்சேன், ஞாபகம் இருக்கு. ஒரு காரியம் உறுதியா எனக்கு தெரியும், என்னன்னா நம்முடைய சரீரத்தில் உள்ள நரம்பு மண்டலங்கள் எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டா இந்த உலக உருண்டைய, டேபிள் மேல இருக்க உலக உருண்டல்ல, நம்ம வாழுகிற உலகத்தை 2 முறை சுத்திடலாமா? உலகம் எவ்வளவு பெருசு, இந்த உலகத்தை 2 தடவை சுத்திடலாமா நம்ம உடம்புல இருக்கிற நரம்பை வச்சு? இந்த அவ்வளவு நீள நரம்புகளுக்கு, அவ்வளவு நரம்புகளுக்கும் உள்ளுக்குள்ள ரத்தத்தை அனுப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன மிஷின் ஒன்று இருக்கு. அந்த மிஷினுக்கு பேர் தான் ஹார்ட், இருதயம். இந்த இருதயம் தான் இவ்வளவு உலக உருண்டைய 2 தடவை சுத்துற அளவுக்கு உள்ள நீளமுள்ள நரம்புகளுக்கெல்லாம் ரத்தத்தை அது பம்ப் பண்ணுது. ஒரு நிமிஷத்துல எத்தனை தடவை அந்த ரத்தம் போயிட்டு வருது தெரியுமா? ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ள எத்தனை தடவை? அப்பப்போ டாக்டர்கிட்ட போய் எனக்கு பிபி இருக்கானு பாருங்கன்றீங்கல்ல, லோவா இருக்குன்றாங்க, ஹையா இருக்குன்றாங்கல்ல, என்னது அது பிபின்னா? எத்தனை முறை போயிட்டு வருது? சரி, நான் கேள்வி கொஞ்சம் மாற்றி கேட்குறேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இருதயம் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை துடிக்குது? 70 to 90, கரெக்ட் தானே? 70 to 90, 70 to 90 வரைக்கும் இருதயம் துடிக்கும். அது இருதயம் துடிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா இருதயம் பம்ப் பண்ணும். 70 to 90 இருதயம் ரத்தத்தை பம்ப் பண்ணும். அது இப்படி உள்ள இழுக்கும் போது கெட்ட ரத்தம் மொத்த ரத்தமும் உள்ள வரும். வெளியே தள்ளும் போது அதுக்குள்ள பியூரிஃபை ஆகி, ரத்தம் பியூரிஃபை ஆகி வெளியே போகும்போது நல்ல ரத்தம் தனியா கெட்ட ரத்தம் தனியா பிரிஞ்சு போகும். அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 70 to 90 வரைக்கும் இந்த பியூரிஃபிகேஷன் உள்ள நடந்து உலக உருண்டை முழுசும் 2 தடவை சுத்துற அளவுக்குள்ள நரம்புகளுக்குள்ள அந்த ரத்தம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. எவ்வளவு வேகமா போயிட்டு வந்துட்டு இருக்கணும் அப்போ? நான் சொல்றேன், விளங்குதா? ஹலோ, விளங்குதா? ஆமா, ஒரு மனுஷன் 70 வருஷம் வாழ்றான்னா இந்த 70 வருஷத்துல உள்ள இருக்கிற சின்ன மோட்டர்ல ஒரு நாள் கூட மெயின்டெனன்ஸ் ஒர்க்கே கிடையாது. ஆட்டோமேட்டிக் மெயின்டெனன்ஸ், அதுவே மெயின்டெனன்ஸ். உள்ள இருக்க ஹார்ட் 1 நிமிஷம் நிக்குதா? உள்ள இருக்க ஹார்ட் 1 நிமிஷம் நிக்குமா? நின்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், மூக்குல பஞ்சு வச்ச வேண்டிதான். 1 நிமிஷம் நிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க,
நம்ம வந்து வறுத்து சாப்பிட்றோம், பொறிச்சு சாப்பிட்றோம், அவிச்சு சாப்பிட்றோம், பச்சையாக சாப்பிட்றோம், என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் வாரி போட்டுக்கிறோம். கல்யாண வீட்டுக்கு போனால் எனக்கு பீஸு கொண்டாடுறோம், எனக்கு என்ன ரெக்க வந்துடுச்சு, கழுத்து வந்துடுச்சு, லெக்கு பீஸு வையின்றோம், எலும்பு எல்லாத்தையும் அடிச்சு அது பாட்டுக்கு உள்ளே தள்ளுறோம். எல்லாம் உள்ளே போகுது. உள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாப்பிடுற திரவ பொருள், திடப்பொருள் எல்லாம் உள்ள ஒரு மிஷின் கிரைண்டர் ஓடுது உள்ளுக்குள்ள. என் வயிறு பெருசா இருக்கு, ஒருவேளை கிரைண்டர் பெருசா இருக்குமோ என்ன தெரியல, உள்ளுக்குள்ள ஒரு கிரைண்டர் ஓடுது. இந்த கிரைண்டர் என்ன செய்யுதுன்னா எல்லாத்தையும் கூல் ஆக்கிடுது. 2 மணி நேரத்திற்குள்ள 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட ஃபுட் எதுவுமே நார்மலா இருக்காது. கூல் ஆக்கி உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய சிக்னிபிகேஷன் நடக்குது. என்ன சிக்னிபிகேஷன் நடக்குதுன்னா நல்ல சத்துக்கள் எல்லாம் ரத்தமா மாறிடுது. கெட்ட காரியங்கள், அந்த கரும்பு ஜூஸ் உள்ள விட்டு ஜூஸ் புழிஞ்ச கூட சக்கை வெளியே வந்து விழும் பாருங்க. அந்த சக்கை வந்து என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் காலையில டாய்லெட்ல போய் விழுது பொத்துனி. அப்புறம் அதில் உள்ள வேஸ்ட் தண்ணி வந்து அப்பப்போ யூரினா வெளியே போகுது. அந்த வேஸ்ட் தண்ணியை பியூரிஃபை பண்றதுக்கு தனி மிஷின் உள்ள வச்சிருக்கிறாரு. இந்த தம்மா தூண்டு உடம்புக்குள்ள எவ்வளவு மிஷின் இருக்கு பாருங்க. தம்மா தூண்டு மிஷின் இருக்கு, அந்த மிஷினுக்கு பேரு கிட்னி. அந்த கிட்னி என்ன செய்யுது, இந்த தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நல்லா பியூரிஃபை பண்ணி நல்ல தண்ணி எல்லாம் உடம்புக்கு அனுப்பிடுது. ஒரு மனுஷனுடைய உடம்புல எத்தனை சதவீதம் தண்ணி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நம்ம உடம்புல எலும்பு இருக்கு, கறி இருக்கா? ஹலோ, கறின்னு சொன்னோடனே சிரிப்பு வருது பாருங்களேன். சரி, சதை இருக்குதா? எலும்பு இருக்குது, சதை இருக்குது, தோல் இருக்குது, நரம்பு இருக்குது, கொழுப்பு இருக்கு, எல்லாம் இருக்கா? ஒரு மனுஷனுடைய உடம்புல தண்ணி எவ்வளவு சதவீதம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனுஷனுடைய உடம்பு 70% தண்ணீரால் நிறைந்தது. 70%. அதுக்கப்புறம் தான் எலும்பு விளிம்பு எல்லாமே. 70% ஒரு மனுஷனுடைய உடம்பு தண்ணீரால நிறைந்தது. இவ்வளவுக்கும் தேவையான தண்ணீரை ஃபில்டர் பண்ற ஒரு பியூரி கார்டு. அந்த கார்டுக்கு பேர் என்னது? கத்தர் வச்சிருக்கிற பியூரி கார்டு. அது பியூரிஃபை பண்ணி அனுப்புற மிஷினுக்கு பேர் என்னது? சன்னியா. கிட்னி. கிட்னி எத்தனை இருக்கு ஒரு மனுஷனுக்கு? ஏன் ரெண்டு வச்சிருக்கா தெரியுமா? ஏதாவது ஒண்ணு ஃபெயில் ஆகி போச்சுன்னா இன்னொன்னு ஃபங்க்ஷன் ஆகும்னு வச்சிருக்கிறார். ரெண்டு கிட்னி இருக்கு. இந்த ரெண்டு கிட்னியும் தண்ணியை நல்லா பியூரிஃபை பண்ணி நல்ல தண்ணியை உடம்புக்கு அனுப்பிச்சுட்டு கெட்ட தண்ணியை வேற ஒரு இடத்துக்கு அனுப்புது. அது ஒரு டேங்க் உள்ள இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள ஒரு டேங்க் இருக்கு. அந்த டேங்க்கு பேரு யூரின் பிளாடர். யூரின் பிளாடர். அந்த டேங்க்ல வந்து தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி எப்பாவது ஒரு டைம் சல்லுன்னு வந்து ஊத்தாது. ஒவ்வொரு செகண்டும் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த யூரின் பிளாடருக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் பிளஸ் ஒன்றும் படிச்சிருக்கிறேன். என்ன? யூரின் பிளாடருக்கு வந்துட்டு இருக்கும். இந்த யூரின் பிளாடர் ஒரு 75% இல்லைன்னா 80% வந்த உடனே நமக்கு ஒரு ஃபீல் வரும். என்ன ஃபீல்னா இப்போ நம்ம யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. அதையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சா இன்னும் கொஞ்சம் சேரும். 99% வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் மனுஷனால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சரி, ஓகே, இப்போ நம்மகிட்ட இருக்க கழிவுகளை நம்ம வெளியேற்றிடலாம்னு நினைச்ச உடனே நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் வால்வ் இருக்குது. அந்த வால்வுக்கு சென்சார் எதுனா நம்முடைய மைண்டு. நம்ம மைண்ட் வந்து ஓகே அப்படின்னு சொன்ன உடனே அந்த வால்வ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற கழிவுகள் வெளியே வரும். விளங்கிச்சா? புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதையா? இவ்வளவு மெக்கானிசம் உள்ள இருக்கு. இந்த சரீரம் ஆண்டவர் சொல்றாரு, இது என்னுடைய ஆலயம். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், இவ்வளவு மெக்கானிசத்தை உள்ள வச்சு, இவ்வளவு பிரஷியஸான காரியங்கள்லாம் உள்ள வச்சு, இதை என் ஆலயம்னு சொல்லி நானும் உள்ள வாசமா இருக்கிறேன்னு. இந்த ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தான்னா, புகைய ஊதி ஊதி கெடுத்தான்னா, கலர் கலரா இருக்கிறதெல்லாம் அடிச்சு அடிச்சு போதையா இருக்குன்னு ஒருத்தன் கெடுத்தான்னா அவனை நான் கெடுக்காம விடுவேனா? சொல்லுகிறார் ஒருவன். இந்த அவர் சரீரத்தை குறித்து பேசுகிறார். அதுல தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். என்ன இவ்வளவு விலையேற பெற்ற காரியம் நம்ம லங்ஸ். ஒரு நாளைக்கு எவ்வளவு கேஸ் நம்ம சுவாசிக்கும் தெரியுமா? காற்று. எவ்வளவு காற்று அதை பியூரிஃபை பண்ணது தெரியுமா? உள்ள இழுக்கும் போது என்ன காத்து உள்ள போது? என்னது? ஆக்சிஜன் போது. வெளியே விடும்போது? அப்ப கொரட்டை விடும்போது என்ன ஆக்சைடு வருது வெளியில? அது கார்பன் டை ஆக்சைடு வருது வெளியில.
அப்போ உள்ள வரும்போது ஆக்சிஜன், வெளியே போகும்போது கார்பன் டை ஆக்சைடு, எப்படி நடக்குது தெரியல. அவ்வளவு மிஷினரிஸ் உள்ள வச்சு வச்சிருக்கிறாரு, இவ்வளவு காரியங்கள், மனுஷனுடைய உடம்பு அவ்வளவு விலையேற பெற்ற காரியங்கள் இந்த சரீரத்தில். சொல்லுகிறான், அவர் கோபப்பட்ட உடனே, தேவன் கோபப்பட்ட உடனே என் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் போய்விட்டது.